வணக்கம் நண்பர்களே, ஆர்கேஜிக்கு வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பண்ணைக்காக ஷெட்டு போட்டிருக்கோம். அந்த ஷெட்டு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கோம் அப்படின்ற மொத்த தகவலையும் உங்களை அடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர், புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மழை காலங்களில் பசந்தி உணவுமே கிடைக்க மாட்டேந்து, அதுக்கு பதிலாக அடர்த்தி உணவுமே தரலாமான்னு கேட்குறாங்க சில பேர். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசந்தி உணவு வந்து சேமித்து தான் வைக்கணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் போடக்கூடாது, அதுக்கு வாடை வச்சு தான் கொடுக்கணும். அப்போ தான் ஜீரணமாக ஆகும், நல்லாயிருக்கும் முயலும், முயலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மழை வருமோ வராதோ நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே ஒரு வேலைக்கான பசந்தி உணத்தை நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் வச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வாடுறதும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் அன்றைக்கி போய் வாங்கிட்டு வர்றது, அடுத்த நாள் போகிறதுக்கும் உங்களுக்கு அது வாடிடும், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது பச்சையாக போடும்போது அதுக்கு அஜீர்ணமாகும். அதனால் பசந்தி உணத்தை கொஞ்சம் ஸ்டாக் வச்சு இருங்க எப்போவுமே. பொதுவாக வந்து இந்த புல் வகைகள் வெளியே போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு கடைகளில் இருக்காது, அது கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலில் நீங்கள் அறுத்து போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட இருக்க இலைங்களில், உங்கள் வீட்டை சுற்றி இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் அந்தமாதிரி இருக்கிற இடத்துல வாழை இலை, வாழை மட்டை, தென்னை ஓலை, தென்னை மட்டை, அப்புறம் இளநி கூடு, அப்புறம் வந்து இளநி குடிக்கிறோம்ல, அந்த குடித்ததுக்கப்புறம் அந்த ஓட்டுக்கு பின்னாடி சாஃப்டாக இருக்கும் அந்த பகுதி கொடுக்கலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே கிடைக்கல, பசந்தி வேணுமே இலைங்களே கிடைக்கல அப்படின்ற போது கோதுமை தவிடு இது கொடுத்தாலே போதும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு மழை நிற்கிற வரைக்கும் இது கொடுத்துக்கலாம். அது நின்னதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த தீவனத்தை இங்கே போட்டே ஆகணும். இது தற்காலிகமாக இது இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறது. நான் வந்து டைரெக்டாக நானே சொல்லலை, நான் வந்து நாலு பேர் கேட்டு, நம்ம முயல் வளர்ப்புலேயே நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் கேட்டு அவருங்க சொன்னது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ வந்து நீங்கள் இந்தமாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து காசும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வாழை இலையெல்லாம் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸி தான். இப்போ உங்களுக்கு பசந்தி உணம் அந்த வாழை இலை, வாழை மட்டை, தென்னை ஓலை இதெல்லாம் கூட கிடைக்கல. எங்கள் வீட்டான செடி மரம் கொடி எதுவுமே இல்லை, கடையில் தான் வாங்கி போடுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து அடர்த்தி உணத்துலேயே நீங்கள் ஒன்று சேர்த்து கொடுக்கலாம். அதாவது குதிரை மசால் செடி இருக்குங்க இல்லையா, அதோடய தூள், குதிரை மசால் தூள்னு தனியாக விற்கிறாங்க, அதுக்குன்னு தனித்தனியாக அரைச்சி அதை ஒன்று சேர்த்து அதில் வந்து எல்லா சத்துக்களும் கலந்து உங்களுக்கு புரதச்சத்து, நார்ச்சத்து, மாவுச்சத்து, சாம்பல் சத்து, மினரல்ஸு, கொழுப்பு, நீர்ச்சத்து அது எல்லாமே அதில் இருக்கும். அடர்த்தி உணத்தோட இது ஒரு 50% இதை சேர்த்து கொடுத்தீங்கன்னா பசந்தி உணவே போட தேவையில்லை. அதாவது முடிஞ்ச அளவுக்கு பசந்தி உணவு போடணும், அது கிடைக்காத பட்சத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பசந்தி உணவு போடாமல் முயல் பண்ணை நடத்துறது சாத்தியம் இல்லை, ஏன்னா அதுக்கும் ஜீர்ணமாகணும். அடர்த்தி உணவு மட்டும் சாப்பிட்டா முயல் பண்ணை நடத்த வாய்ப்பில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பசந்தி உணவை ஸ்டாக் வச்சுக்கிட்டு பக்கத்தில் எது எது கிடைக்குது, எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து வச்சாதான் உங்களுக்கு அர்ஜெண்ட்டுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து போய் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய போடணும்னு இல்லை, நீங்கள் எப்போவும் போடுறத விட ஒரு 50% போட்டால் கூட அது ஜீர்ணம்னாகும். நீங்கள் அடர்த்தி உணவுமே போட்டுனே இருந்தீங்கன்னா அது ஜீர்ணமும் ஆகாது, முயலும் கொஞ்சம் வீக்காகும். முடிஞ்ச அளவுக்கு பசந்தி உணத்தை போட ட்ரை பண்ணுங்கள். சென்னை சைடில் இருக்கவங்களும் வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோசம் கொடுக்குறாங்க முக்கால்வாசி, அவங்களுக்கு வந்து இந்த குதிரை மசால் தூள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தூள் வேணும்னா என் நம்பருக்கு தரேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களை டைரெக்டாக எங்கே கிடைக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.